இன்றைய தினம் இந்த மார்கழி மாதம் என்றாலே மாணிக்க வாசகர் இன்றியமையாத ஒருவர். இந்த மார்கழி மாதம் பூராக மாணிக்க வாசகரை நினைவு கூறக்கூடிய நாள். திருவாசகம் தான் எல்லா கோயிலையும் படிக்கிறது. இந்த பல ஆலயங்களில் மார்கழி மாதத்தில் தேவாரம் புராணம் ஒன்றும் படிக்கிறதில்ல. முழுக்க முழுக்க திருவாசகம் மட்டும்தான் செய்வார்கள். பல ஆலயங்களில் இந்த மார்கழி மாதத்தில் திருவாசகம் முற்றும் ஓதல் என்று திருவாசகத்தினுடைய முழு பாடல்களையும் படித்து கொண்டு இருப்பார்கள். இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் திருவாசகத்துக்கு அவ்வளவு முக்கியம். இந்த திருவாசகத்தை படித்த மாணிக்க வாசகரும் ஒரு முக்கியமான நாள். அதனால் இன்றைய தினம் மாணிக்க வாசகரை பற்றி பேச போகிறேன். மாணிக்க வாசகரை பற்றி பேசுகிறதுண்டா நாலஞ்சு எபிசோட் பேசலாம். அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தியவர் மாணிக்க வாசகர். மிகச் சுருக்கமாக உங்களுக்கு மாணிக்க வாசகர், நீங்கள் திருவாசகம் படித்த திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று பழமொழியொன்று இருக்குது. அவ்வளவு அற்புதமானது. தமிழ் இலக்கியத்தில் திருவாசகம் முக்கியமான ஒரு இடத்தை பெறுகின்றது. இன்றியமையாத இடத்தை திருவாசகம் தமிழ் இலக்கியத்தில் பெற்றிருக்குது. திருவாசகம் இல்லாமல், மாணிக்க வாசகர் இல்லாமல் தமிழ் இலக்கியம் இல்லை என்றிருக்கு. அதாவது ஜி யூ போப் என்று ஒருத்தர் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அவர் ஒரு ஆங்கிலேய வித்தகர். தமிழை படித்து மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தார். அவருக்கு என்ன பேர்? ஜி யூ போப் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர். இதே மாதிரி மாணிக்க வாசகரால் படிக்கப்பட்ட திருவாசகம் வந்து ரொம்ப அற்புதமானது, மனதுக்கு இனிமையானது. ஒரு முறை திருவாசகம்ன்ற ஒரு புஸ்தகத்தை வாங்குங்க. அதில் உள்ளதெல்லாம் படித்து அதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொண்டால் நீங்கள் உடனடியாக சிவனை கும்பிட ஆரம்பித்து விடுவீர்கள். சிவனை பற்றி அவ்வளவு அற்புதமாக மாணிக்க வாசகர் படித்திருக்கிறார். மற்றைய நால்வர் என்று சொல்லுவோம், சமய குறவர் நால்வர், 63 நாயன்மார்கள், அதில் முக்கியமான நால்வர். இந்த மற்றைய மூவரும் தேவாரம் படித்து கொண்டிருந்த காலத்திலே, மற்றவர்கள் மூவரும் தேவாரத்தை படிக்க, மாணிக்க வாசகர் திருவாசகத்தை படித்தார். மாணிக்க வாசகர் திருவாசகத்தை படித்தார். மார்கழி மாதம் பூரா கோயிலில் திருவாசகம் மட்டும்தான் படிப்பார்கள். தேவாரம் படிப்பதில்லை. தேவாரமோ புராணமோ படிப்பதில்லை. அதை ஒன்று தெரிஞ்சு கொள்ளுவோம். சரி, மாணிக்க வாசகர் எந்த காலத்தை சேர்ந்தவர் என்றால் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 9வது நூற்றாண்டை சேர்ந்தவர் என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் மாணிக்க வாசகரை பற்றி சொல்கிறார். அவர் எங்கே பிறந்தார்? திருவாதவூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே பிறந்தார். திருவாதவூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே மாணிக்க வாசகர் பிறந்தார். அவர் எங்கே மறைந்தார், இறந்தார் என்று மாணிக்க வாசகர் இல்லை, 63 நாயன்மாரை அவையில் எல்லாரும் சமாதி அடைந்தவர்கள். சாயுக்த முத்தி, ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கவே நேராக சிதம்பரத்தில் போய் இறைவனுடன் ஒன்றரை கலந்தார். இது மாணிக்க வாசகருக்கே உண்டான சிறப்பு. மற்றவர்கள் எல்லாம் சமாதி அடைந்தார்கள், மோட்சம் சென்றார்கள் எல்லாம் கதை வந்து கொண்டிருக்கேக்குள்ள, மாணிக்க வாசகர் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கேக்குள்ளேயே நேரடியாக இறைவனுடன் ஒன்றரை கலந்தார். எங்கே? சிதம்பரத்தில். அதனால தான் இந்த காட்சிகள் எல்லாம் சிதம்பரத்திலே நடக்கின்றது. ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்திலே. அன்றைய தினம் மாணிக்க வாசகர் சிறைவனுடன் ஒன்றரை கலந்தார். சரி, திருவாதவூரில் பிறந்தவர், சிதம்பரத்தில் போனார். அதே நேரத்தில் மாணிக்க வாசகர் வெறும் 32 வயது மட்டும்தான் வாழ்ந்தார். மாணிக்க வாசகரோட வயசு 32. 32வது வயதிலேயே அவர் சிவனுடன் ஒன்றரை கலந்தார். அவருடைய வயது 32. பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம், பாரதியார், அவரும் 30 சொச்சத்தில் இறந்துட்டார். இந்த மாதிரி மாணிக்க வாசகரும் 32 வயதிலே இறைவன் அடி சேர்ந்தார். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க என்று மாணிக்க வாசகர் சிவபெருமானை சொல்லி சொன்ன ஒரு விஷயம். இமைப்பொழுதும், இமைப்பொழுதுண்டா கண் இமைக்கிற நேரம், கண் ஒருக்க இமைக்கிற நேரம், இமைப்பொழுது இமைக்கிற நேரத்தில் கூட என் நெஞ்சத்தில் இருந்து நீங்கள் நீங்கவில்லை என்று சிவனுக்கு வாழ்த்துப்பா பாடினார். இமைப்பொழுதும்
என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க இறைவனை வாழ்த்தி பாடியிருக்கின்றார். இறைவனை வாழ்த்தி பாடிய பாடல்களை இமைக்கிற நேரத்தில் கூட என்னுடைய நெஞ்சிலிருந்து நீங்கள் நீங்குவதில்லை என்று சிவனை பாடியிருக்கார். அது ஒன்று. அரிமர்த்தன மன்னன் என்றக்கூடிய ஒரு மதுரையில் அரிமர்த்தன மன்னனின் அமைச்சராக பணியாற்றியவர், ஒரு அரசனில் அமைச்சராக இருக்க வேணுமாயிருந்தால் எவ்வளவு கல்விமானாக இருக்க வேண்டும், எவ்வளவு விடயங்கள் தெரிந்தவராக இருக்க வேண்டும், ஒரு ராஜபோக வாழ்க்கை, மன்னனுக்கு அடுத்தது அமைச்சருக்கு தான் ராஜபோக வாழ்க்கை, அப்படி ஒரு மன்னனின் பிரதான அமைச்சராக இருந்தார். ஆனாலும் அவருடைய மனம் அந்த ராஜபோகத்தில் திளைக்கவில்லை. அதே நேரத்தில் மதுரையில் இருந்து கொண்டு சைவ சித்தாந்தங்களை பற்றி ஆராய்ச்சி செய்தார். எங்களுடைய தத்துவங்கள் இருக்குது, வேதாந்தம், அதை பற்றி நான் தனியாக பேசுகிறேன். வேதாந்தம்ன்ற ஒரு தத்துவம், சைவ சித்தாந்தம்ன்ற ஒரு தத்துவம், அத்வைதம் என்றது ஒரு தத்துவம், விசிஷ்டாத்வைதம் என்பது தத்துவம். இப்படி எங்களுடைய இந்து சமயத்திலே பல வகையான தத்துவங்கள். சைவ சித்தாந்தம் என்பது பதி பசு பாசத்தை பற்றி சொல்கிறது. ஏகம் அத்வைதம் என்பது ரெண்டே கிடையாது, ஒன்று தான் இருக்குன்னு சொல்கிறது. இன்னொரு தத்துவம் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறுன்னு சொல்லுவது. அத்வைதம் என்பது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான், ஒன்றில் இருந்து தோன்றிய இன்னொன்று என்று சொல்கிறது. இப்படி தத்துவங்களுக்கிடையே வேறுபாடு இருக்குது. இதில் மாணிக்கவாசகர் சைவ சித்தாந்த தத்துவம் பதி பசு பாசம் என்று முப்பொருள் உண்மை உண்மைன்னு பேர். அந்த தத்துவத்தை பற்றி பாடியிருக்கார். தத்துவத்தை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் மாணிக்க வாசகர். திருவாசகமும் திருக்கோவையும், திருவாசகமும் திருக்கோவையும் மாணிக்க வாசரால் பாடப்பெற்றது. திருவாசகத்தையும் பாடினது மாணிக்கர். திருவாசகம் ஒன்று ரெண்டு பாடல, பெரிய புஸ்தகம். அதே மாதிரி திருக்கோவையும் மாணிக்க வாசகர் பாடியது. அதனால தான் இந்த மார்கழி மாதத்தில் முற்றுமோதல் என்று ஒரு நிகழ்ச்சி, திருவாசகம் முற்றுமோதல், முழு திருவாசகத்தையும் அப்படி கூடியிருந்து கோயிலில் படிப்பினம். அதை போய் நீங்கள் கொஞ்சம் காதால் கேட்டு பாருங்கோ, மனசை கொஞ்சம் அதன் மேல் செலுத்தி பாருங்கள், உங்களுக்கு ஆன்மீக ஞானம் பிறக்கும். அது ஒரு விஷயம். சரி, இந்த மாணிக்க வாசகர் என்னென்ன அற்புதங்கள் செய்தார்? 63 நாயன்மார்கள், 18 சித்தர்கள் என்றாலே அற்புதங்கள் செய்யக்கூடியவர்கள், இறைவனுடன் நேரடியாக தொடர்பு பெற்றவர்கள், இறைவனை உறவினர் போல் பாவித்தவர்கள், இறைவனோடு பேசக்கூடியவர்கள், இவர்களுடைய பாடல்களுக்கு இறைவன் மயங்கி நின்றான் என்றெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். சரி, மாணிக்க வாசகர் என்ன அற்புதங்கள்? அவருடைய அற்புதத்தை பற்றி பேசலென்றாலே ஒரு ரெண்டு மணித்தியாலும் பேசலாம் மாணிக்க வாசகர். முதல்ல சிவபெருமான் நரிகளை குதிரையாக்கினார். அதுக்கு ஒரு கதை இருக்குது. அது பெரிய கதை. மாணிக்க வாசகர் இங்கேருந்து அரசன்கிட்ட காசுகள் எல்லாம் வாங்கி கொண்டு குதிரை வாங்கண்டு போய் அங்கே போய் அந்த காசு எல்லாம் செலவழிச்சுட்டு குதிரை வாங்காமல் இப்படி ஒரு கதையொண்டு போகுது. இதில் மாணிக்க வாசகருக்காக சில நரிகளை குதிரைகளாக மாற்றினார் சிவபெருமான். இது மாணிக்க வாசகர் நிலத்திய ஒரு அப்புணம். அதே மாதிரி பிட்டுக்கு மண் சுமந்த கதையும் உங்களுக்கு தெரியும். ஒரு கிழவி புட்ட விச்சித்தாரன் ஒரு இளைஞர்கிட்ட சொல்ல அவர் போய் மண் சுமந்தது, அதுக்கு பிறகு அவர் ஓரத்தில் போய் படுத்திருந்தது, மன்னன் வந்து அவரோட முதுகில் அடித்தது, அந்த அடி மன்னனுக்கு உட்பட எல்லார் முதுகுலையும் அந்த அடிப்பட்டது. இது பிட்டுக்கு மண் சுமந்த கதை. இதுவும் ஆர்த்துரா தரிசனத்தண்டைக்கு திருவாதிரை களி திருவாதிரை புட்டு என்றெல்லாம் செய்வார். இதுவும் மாணிக்க வாசகருடைய ஒரு திருவிடையால் அற்புதங்கள். ஊமை பெண்ணை பேச வைத்தது. பிறவியிலேயே பேச்சு இல்லை, பேசவே முடியாது, பிறந்ததிலிருந்து ஊமையாக இருந்த ஒரு பெண்ணை மாணிக்க வாசகர் பேச வைத்தார். இதுவும் மாணிக்க வாசகருடைய ஒரு அற்புதம். அதே மாதிரி சிதம்பரத்தில் சிவனோடு சிதம்பரம் கோயிலுக்குள்ளே போய் அப்படி எல்லாரும் பார்த்துருக்க சிவனோடு மறைந்தார். இதுவும் மாணிக்க வாசகருடைய அற்புதம். அதனால தான் மாணிக்க வாசகரை பற்றி நாங்கள் இன்றைக்கு பேசி கொண்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் ஆங்கிலத்தில் மாணிக்க வாசகருடைய பாடல்கள், அதாவது ஜியூ போப் என்று சொல்லக்கூடியவர் மாணிக்க வாசகருடைய சரித்திரத்தை எல்லாம் ஆராய்ந்து அவர்களுடைய பாடல்களையெல்லாம் ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை உணர்ந்து இதை ஆங்கிலத்தில் மாற்றி எழுதினார். ஆங்கிலத்தில் முதல் முதல்ல போப் தான் எழுதியிருக்கிறார் மாணிக்க வாசகருடைய பாடல்களை. அதே நேரத்தில் எல்லா ஆலயங்களையும் திருவாசகம்தான் படிக்கும்.
நீங்களும் இந்த மார்கழி மாசத்துல இன்னைக்கு தான் 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி போகுது இப்போதான் மார்கழி மாசம் ஆரம்பித்திருக்கின்றது இன்றைய தினம் மார்கழி 6ஆம் தேதி நீங்கள் ஒரு திருவாசகம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை வாங்குங்கோ வயசு போனவர்கள் ஒரு 50 வயசை நாங்கள் தாண்டிட்டோமா எங்களுக்காக ஆடி பாடி உழைத்து குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக பேரப்பிள்ளைகளுக்காக உழைச்சு முடிஞ்சுது இனி நீங்கள் உங்களுக்காக கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கோ உங்களுக்காக கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கோ இனி மாணிக்க வாசகருடைய ஒரு திருவாசகத்தை வாங்கி இந்த மார்கழி மாதத்தில் படித்து நீங்கள் எல்லோரும் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.